அனைவருக்கும் வணக்கம் ஏழ்வி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம முன்னோர்கள் வந்து சில கால நேரங்களில் பார்த்து கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் எந்தெந்த செயல்கள் செய்யணும் எந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க சில கிழமைகளில் சில நட்சத்திரங்கள் சேருவது அவ்வளோ விசேஷமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நட்சத்திர நாட்களப்போ அந்த கிழமைகளில் நம்ம ஒரு செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்மளை நிறைய சிக்கல்களில் மாட்டி விட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன கிழமைகள் எந்தெந்த நட்சத்திரங்கள் கூடாது அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சேரக்கூடாது பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மெனைஞ்சு வருது அப்படின்னா கட்டாயம் அந்த நாளில் நீங்கள் சுபகாரியங்களை விளக்கி விடுவது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம லக்கணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு வர்றோம் அந்த அச்சய லக்கணத்தில் அந்த அச்சய லக்கணம் பரணி நட்சத்திரத்துல உங்களுக்கு போகுதா நீங்க அன்னைக்கு எந்த முக்கியமான முடிவுகளையும் நீங்க எடுக்க வேண்டாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு சுபகாரியங்களுக்காக விசேஷங்கள் வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்காக போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமையாக வேண்டாம் ஒரு ஒரு நல்ல நிகழ்வுக்கு விருந்துக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமையாக வேண்டாம் இந்த மாதிரி ஒதுக்கிடுங்க அதே மாதிரி திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரம் வரக்கூடாது இந்த சித்திரை நட்சத்திரமும் திங்கக்கிழமையும் சேரக்கூடிய நாட்களில் முக்கியமாக உங்களுடைய மனசு இரண்டு விதமான சூழ்நிலைகளில் போராடும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு வர முடியாது அப்போ இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க எந்த ஒரு நிகழ்வுகளுக்கு போனாலும் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால திங்கக்கிழமை முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டாம் அதுவும் அச்சை நட்சத்திரம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துல போதா கட்டாயம் திங்கக்கிழமையை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் துலாம் லக்கணமாக சித்திரை நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதத்துல உங்களுடைய அச்சய லக்கணம் பயணிக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த முடிவுகளை தயவு செஞ்சு இந்த நாட்களில் எடுத்துடவே எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் வரக்கூடியனால அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் சேரக்கூடிய நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கணுமா கண்டிப்பாக இந்த நேரம் வேண்டாம் அரசாங்க பதிவுகள் அரசாங்க வேலைகள் அரசியல்வாதிகளை சந்திக்க போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த செவ்வாய்க்கிழமை வச்சுக்க கூடாது உத்ராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேரக்கூடிய நாளாக இருக்கா கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய அச்சயலக்கணம் உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில போகுதா அப்போ இந்த செவ்வாய்கிழமையும் சேரக்கூடிய நாளில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுத்துடாதீங்க முக்கியமாக பஞ்சாயத்துக்காக போயிடவே போயிடாதீங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேரக்கூடாது அவிட்ட நட்சத்திரம் சேரக்கூடிய நாள் புதன்கிழமையும் வருதா இப்போ ஆப்ரேஷனுக்கு நாள் குறிக்கிறாங்க இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கான நாள்களை குறிப்பாங்க அது இந்த மாதிரியான நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் முக்கியமா நம்ம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுறோம் அப்படின்னாலோ அல்லது வியாபார நிமித்தமாக ஒருத்தரை சந்திக்கணும் பிசினஸ் வர்த்தகம் பேசுறோம் ஆன்லைன் பிசினஸ் செய்கிறோம் அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் புதன்கிழமையாக அமைஞ்சுது அப்படின்னா கட்டாயம் அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய அச்சய லக்கணம் அப்படிங்கிறது மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல ஆனா அதுவே கும்பராசியில வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரமாக இருந்தா அந்த நேரம் உங்க மனசு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்களை உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அந்த நேரத்துல அறிவு கூட நமக்கு சாதகமாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேரக்கூடிய நாட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேரக்கூடாது இந்த கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை நீங்க பேசுறீங்க பொண்ணு பார்த்து பேசி முடிக்கிறீங்க உறவுகளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறீங்க அல்லது ஏதாவது திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்க போறீங்க அப்படின்னாலும் இந்த வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது இப்போ குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்களா நல்ல நாளை பாருங்க இந்த வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் வருதா கண்டிப்பாக அந்த நாளை செலக்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய அச்சலக்கணம் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய நாலு வருடம் அப்படிங்கிற காலகட்டங்கள் கண்டிப்பாக நீங்க வந்து வியாழக்கிழமைகள்ல ரொம்ப பெரிய முக்கிய முடிவுகளை நீங்க எடுத்துட வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் கோச்சார சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலம் வியாழக்கிழமையாகவும் அமைஞ்சது அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த தங்க ஆபரணங்கள் வாங்குறது கூட அடகு வைக்கிறது கூட இந்த நேரத்தில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் ஏன்னா குரு அப்படின்னா தங்கத்திற்கு காரகன் அந்த தங்கம் அப்படிங்கிறது அந்த கேட்டை நட்சத்திரம் சேரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் வாங்குறதோ கொடுக்கறதோ வைக்கிறதோ வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வரக்கூடாது அது என்னங்க வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் தானே போராடம் ஏன் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்குதுங்க பூராட நட்சத்திரம் வாழ்க்கையில் ரொம்ப போராடக்கூடிய நட்சத்திரம் அதுவும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சுது அப்படின்னா அது கட்டாயம் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பூராட நட்சத்திர நாட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வெள்ளிக்கிழமை வரும்போது தான் பூராடத்தை நட்சத்திரமே ஆகாதுன்னு இல்லை இருபத்தேழு நட்சத்திரங்களும் சுபத்துவமானது தான் அதில் இந்த கிழமையும் சேரும்போது அதனுடைய தன்மைகள் மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம் அச்சயலக்கனம் போராட்டத்தில் செல்லக்கூடிய நாட்கள் வெள்ளிக்கிழமையில நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு கடனாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அதுவும் தான் சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் லக்ஷ்மிகரமான சில விஷயங்கள் இருக்கும் வீடு சம்மந்தப்பட்டது சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாகனங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் அந்த நேரத்தில் தான் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பூராட நட்சத்திரம் நடப்பில் இல்லாமல் பார்த்து செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் சனிக்கிழமை சனிக்கிழமையில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்க அல்லது ரேவதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருது அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல்களிலுமே ஈடுபட வேண்டாம் முக்கியமாக நமக்கு தேவையானது இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும் இன்னைக்கு தொழில் சம்மந்தமாக ஒரு மெட்டீரியல் வாங்கணும் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆட்களை வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னா இந்த வேலையாட்களை வேலைக்கு சேர்க்குற விஷயத்திலையாவது இந்த கிழமையை பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் சில செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு அதனால இந்த சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் சேரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு பிரேக்கை கொடுத்துரும் இந்த நேரத்தில் ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த மிஷின் பழுதாகிட்டே இருக்கும் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அதே போல் அச்சிய லக்கணம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது இந்த சனிக்கிழமை காலகட்டங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த ஒரு பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை ஒரு செயல் செஞ்சால் பெருகும் அப்படின்னு சொல்லி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சனிக்கிழமை உகந்த நாள் ஆனால் அந்த ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமையில் அமைஞ்சதுன்னா கட்டாயம் அந்த நாளை தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாதையை பயணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அதில் இந்த நட்சத்திரங்கள் சேரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒதுக்கி உங்கள் சுப செயல்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளமோட இருப்பீங்க அச்சயலக்கணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த நேரத்தில் செய்யலாங்கிறத நமக்கு எடுத்துச் சொல்லும் அந்தளவுக்கு அந்த அச்சயலக்கண பற்றி ஜோதிடத்தை ஆய்வு செய்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோ நன்றி வணக்கம்